ஃபோனிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். குரு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் 13, 2022 அன்று புதன்கிழமை நாள் அதிசாரமாக மீனராசியில் பிரவேசிக்கிறார். இந்த இரண்டு பெயர்ச்சிக்குமான பலன்களை மேஷம் முதல் மீனராசி வரையான 12 ராசிகளுக்கு பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். தேவகுருவை அதிபதியாக கொண்ட கீர்த்திமான், கெட்டிக்காரர், இரக்கம் உள்ளவர், அதிக செலவாளியுமான மீனராசி என்பர்களே, தங்கள் ராசிக்கு குரு பயிற்சி தரும் பலன்களை பார்ப்போம். பொது பலன்கள், பார்வை பலன்கள் என இந்த ராசி நண்பர்களுக்கு சீரான சிறப்பான பலன்களே அமையும். தங்கள் ராசிக்கு அதிபதியான குரு இதுநாள் வரை லாபபாவத்தில் அமர்ந்து பல நன்மைகளை அளித்து வந்தார். லாபகுரு செல்வ நிலையை உயர்த்தினார், பாக்கியத்தை பெருக்கி புகழை அதிகரித்து பணி உயர்வு கிடைக்கச் செய்தார். சிலருக்கு மனை வயல் ஆகியவை சொந்தமாக கிடைக்க வழிவகை செய்தார். தற்போது 13, 11, 2021 அன்று விரயபாவத்தில் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக அரசு விரோதம், சுப அசுப விரயங்கள் ஏற்படலாம். பிறருக்கு வாங்கிய கடனுக்கு ஒருபோதும் பிணை ஏற்கக்கூடாது, எச்சரிக்கை தேவை. வீடு அல்லது கட்டிட சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். நெடுந்தூர பயணங்கள் மூலமான செலவுகளும் தவிர்க்க முடியாததாகும். தேவையற்ற கடன்களை வாங்குவதை தவிருங்கள். மூத்த சகோதரர்களுக்கு பல வகையிலும் நல்ல வருமானம் இருக்கும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அரசுடன் தேவையற்ற பகை வேண்டாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதங்கள் ஏற்படும். வன்மை விட்டிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் என்ற பழம் பாடலுக்கு ஏற்ப சிலருக்கு பதவி இழக்க நேரலாம். சிலருக்கு வேலை மாற்றங்கள் உண்டு. பொதுவாக ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நன்மைகள் அதிகரிக்கும். கோச்சாரமும் கை கொடுத்தால் கேட்கவே வேண்டாம். குரு 5 பார்வையாக சுகபாவத்தை பார்வையிடுகிறார். அதன் காரணமாக வீடு மனை வாங்கவோ கட்டவோ நல்ல யோகம் உண்டு. புதிய பாடப்பிரிவுகளை கற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இளைய சகோதரர்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாயாரின் மதிப்பும் மரியாதையும் கூடும். 4 வீட்டு தொடர்பான தாயார், வீடு, சுகம் போன்ற விஷயங்கள் முன்னேற்றமாக இருந்தாலும் பணவினை விரயங்களும் ஏற்படலாம். விவசாய தொழிலில் லாபம் உண்டு. கலைத்துறையில் தொடர்ந்து மந்தநிலை நீடிக்கும். குரு 7 பார்வையாக 6 பாவத்தை பார்வை செய்கிறார். அதன் காரணமாக எதிரிகள் மறைவர், எதிர்ப்புகள் விலகும், சத்ரு ஜெயம் உண்டாகும். வங்கிக் கடன்கள் எளிதில் கிடைக்கும். நோய் பாதிப்புகள் தாக்கமும் வேகமும் குறையும். ஆயினும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். கடன் கொடுத்தவர்களால் தொல்லை உண்டு. சிலருக்கு அடிக்கடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். குழந்தைகள் மூலமாக தன வருமானங்கள் வரும். மனைவி மூலமான விரைய செலவுகள் தவிர்க்க முடியாததாகும். தந்தையின் தொழில் மேம்படும். தாய் தொட்டதெல்லாம் புலங்கும், வெற்றியும் அடையும். குரு 9 பார்வையாக 8 இடத்தை பார்வை செய்கிறார். அதன் காரணமாக வம்பு வழக்குகள் குறையும். மனைவி மூலமான வருமானங்கள் அதிகரிக்கும். தந்தையால் செலவுகள் அதிகரிக்கும். தெய்வீக பயணங்களால் பண விரயங்கள் கூடும். கோர்ட் கேசுகள் வெற்றியடையும். கைவிட்டு போன பொருட்கள் வந்து சேரும். விபத்துக்களில் இருந்த பெரிய பாதிப்புகள் எதுவுமின்றி தப்பித்து விடுவீர்கள். பெண்களுக்கு திருமண வைபவங்கள் சிறப்பாக நடைபெறும். இன்சூரன்ஸ், லாட்ரி, பந்தயங்கள், போட்டிகள் மூலமாக எதிர்பாராத தனவரவுகள் ஏற்படும். புதிதாக வாகனம் ஓட்டுபவர்கள் கவனமாக நிதானமாக ஓட்டி பழக வேண்டும். இதுநாள் வரை விரயபாவத்தில் சஞ்சரித்த குரு 2022 ஏப்ரல் மாதம் தங்கள் ஜென்மராசிக்குள் ஓராண்டு பயணிக்கிறார்.
ஜன்மராமர் வனத்திலே சீதையை சிற வைத்ததும் என்ற பழம்பாடல்படி ஜென்மத்தில் இருந்த குருவால் தொல்லைகள் அனுபவித்து வந்த ராமபிரானுக்கே அந்த பாடென்றார். நமக்கு கேட்க வேண்டுமோ? ஆனால் அவர் பார்வை செய்யும் பாவங்களான 5, 7, 9 இடங்கள் மூலமாக நல்ல பலன்களை தர உள்ளார். இருக்கும் இடத்தை வைத்து பார்க்கும்போது குழப்பமான சூழ்நிலையே இருக்கும். புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளாதீர்கள். கடுமையாக உழைப்பதை தவிருங்கள். தினசரி தெய்வ வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் டே டு டே பணிகளை செய்ய வெற்றி கிடைக்கும். புத்திரபாவத்தை பார்ப்பதால் குழந்தைகளுக்கான யோக பாக்கியம் கூடும். ஹையர் ஸ்டடீஸுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். அதற்கு அவர்களுக்கு உதவுவீர்கள். குலதெய்வத்திற்கு முறைப்படி பூஜை செய்து பூர்ண அருளை பெறுவீர்கள். தெய்வ காரியங்களுக்காக அன்னதானம் செய்வீர்கள். சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பிள்ளைச்செல்வம் இல்லாதவர்களுக்கு தொட்டில் ஆட்டும் பாக்கியம் உண்டு. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் கிராண்டாக நடக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். களத்திரபாவத்தை பார்க்கும் குரு கல்யாண மாலையை கழுத்தில் ஏற கருணை உரிவார். குரு பார்க்க கோடி நன்மைகளை பெறுவீர்கள். பார்ட்னர்ஷிப்பில் உள்ளவர்களுக்கு பார்ட்னரின் ஹெல்ப், கோஆபரேஷன் ஆகியவை கை கொடுக்கும். செல்லுமிடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். சிலர் தங்கள் திருமணத்தை முடிவு செய்வதில் திணறுவார்கள். லவ்வில் இருப்பவர்கள் கிரீன் சிக்னல் தருவதா வேண்டாமா என கன்ஃபியூஷனில் திகழ்வார்கள். திருமணமான பெண்கள் குழந்தை பிறப்பை போஸ்ட்போன் செய்வார்கள். எதையுமே காலாகாலத்தில் செய்வதே சிறப்பு. அடுத்து பாக்யபாவத்தை பார்ப்பதால் அனைத்து வளங்களும் பெருகும். சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீர்கள். அரசியல்வாதிகளால் நன்மை உண்டு. தர்ம காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவீர்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுடன் சுற்றுலா பயணங்கள் மேற்கொண்டு ஜாலியாக இருப்பீர்கள். என்ஜாய் பண்ணுவீர்கள். தாயார் மகிழும் வண்ணம் நற்காரியங்களை செய்வீர்கள். சிலருக்கு புதிய ஜாப் கிடைக்கும். வாய்ப்பு ஏற்படும். சேலரியும் அதிகமாக கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. எனவே யோகா செய்வதும் பக்தி மார்க்க ஈடுபாடும் உங்களுக்கு இந்த நிலையை சரி செய்துவிடும். உத்திரட்டாதி நண்பர்கள் வழக்கத்தை விட உங்களுக்கு அதிக வருமானம் இருக்கும். பிஸ்னஸ் சக்சஸ், லாபம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் பெருகும். ஃபாரின் பயணங்கள் ஆதாயமாகும். ரேவதியை நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு மிஷினரி மற்றும் சொத்துக்கள் மூலமான வருமானங்கள் அதிகரிக்கும். சில சமயங்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்ப நிலையில் தடுமாறுவீர்கள். வியாபாரிகளுக்கான பலன்கள். சிரமங்கள் சிக்கல்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் வெற்றியடையும். கெமிக்கல் மதுமானம், டெக்ஸ்டைல்ஸ், கேஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இரும்பு, ஃபர்னிச்சர் ஆகிய தொழில்கள் லாபம் தரும். முதலீடுகள் செய்வது ஏற்றம் தரும். வங்கிக் கடன்கள் சுலபமாக கிடைக்கும். ஆயினும் அதிகமாக கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. பெண்களுக்கான பலன்கள். ஆடை ஆபரணங்கள், குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வீட்டில் வந்து சேரும். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். கவனமாக செலவுகளை செய்யுங்கள். அப்போதுதான் செலவை சமாளிக்க முடியும். வார்த்தைகளில் கவனம் தேவை. உடல்நிலையிலும் கவனம் கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செலவுகள் ஏற்படலாம். புதிய பணிக்கான உத்தரவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேரடி கண்காணிப்பில் சுயமாக தொழில் செய்வது நல்லது. தொலைதூரச் செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி தரும். மாணவர்களுக்கான வளங்கள். ஞாபக சக்தி அதிகரிக்கும். அறிவு சுடர் ஒளி வீசும். ஐடிஐ, பாலிடெக்னிக் போன்ற இன்ஜினியரிங் பாடங்களை எடுத்தவர்கள் முன்னேற்றம் காண்பர். அதிக அக்கறையுடன் படிக்க வேண்டும். கிரிக்கெட் ஆட்டங்களை கண்டால் கல்வியும் ஆட்டம் காணும். எனவே கவனமாக படியுங்கள். பரிகாரம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஹோரையில் தொடர்ந்து 12 வாரங்கள் குரு ஸ்தோத்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்ய நற்பலன்கள் சித்திக்கும்.
புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் முறையே ஸ்ரீ தத்தாத்ரேயர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஹைக்ரீவர் ஆகியோரை வேண்டி வணங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன்.